வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய மேட்சா தான் இருக்கும். ரெண்டு டீமுமே நல்லா டஃப் ஃபைட் கொடுத்து ஆடுவாங்க. ஸோ எட்டாவது வேர்ல்டு கப் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இதுவரைக்கும் விசாலமன் ஃபேண்டசி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் ப்ளே பண்றதுக்கு பெஸ்டான அப்ளிகேஷனா இருக்கும். உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ்ல ரொம்பவும் கம்மியா இருக்கக்கூடிய ஃபேண்டசி ஆப்ல நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தா விசாலமன் தான். ஸோ இதுவரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ பாக் இது நியூசிலாந்து வர்சஸ் நெதர்லாந்து மேட்சுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அது நடந்துட்டு இருக்கும்போதே எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மேட்ச் ரிசல்ட் இதில் இருக்காது. ஸோ அதனால் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பவுண்டரி லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறண்ட பிச்சு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நியூசிலாந்து வர்சஸ் நெதர்லாந்து மேட்சோட பிச்சையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியும் நான் அப்டேட் வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ ஸ்கோர் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் வர்சஸ் நெதர்லாந்து மேட்ச் வந்து பாகிஸ்தான் வந்து இதே கிரவுண்டில் வந்து ஆடி இருக்கிறாங்க. அடுத்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2013-2019 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முன்னாடி உள்ள மேட்ச் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருசாக அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்டர்நேஷனல் மேட்ச் நடத்தியிருக்காங்க. 9வது மேட்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் நெதர்லாந்து மேட்ச் நடக்கும். 5 பேட்டிங் பெஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பெஸ்ட் பண்ணுற டீம் தான் இப்போ ரீசெண்டாக இந்த கிரவுண்டில் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஒரு சின்ன பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. லோ ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மி தான். 0-200 ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. 200-249 7 இன்னிங்ஸ் போயிருக்கு. 250-299 3 இன்னிங்ஸ் போயிருக்கு. 300+ பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்கு. 5 இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போயிருக்கு. ஆஸ்திரேலியா ஹை ஸ்கோர் 350 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் இங்கிலாந்து 174 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாகிஸ்தானோட பாசிபிள் 11. ஃபர்கஸ் அகமான், இமாம் உல் ஹக், பாபர் ரசாம், முகமது ரிஸ்வானு, ஷகீலு, ரிஸ்திகர் அகமடு, நவாஸு, சடாஃபு, அடுத்து அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், அடுத்து வந்து ஹசன் அலி. இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் வந்து ஒரு சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கஸ் அகமான தூக்கிட்டு சௌஃபிக்கு வந்து ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதான் சொன்னாங்க. பட் வந்து ஃபர்கஸுக்கு வந்து ஃபர்கஸ் அகமானுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அதையும் பாத்தீங்கன்னா ஒரு பெருசா யூஸ் பண்ணிக்க. அதனால மோஸ்டா ஒரு 80% வந்து ஃபர்கஸ் அகமான் இந்த மேட்ச் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் ஆனதுனால அவரோட ஸ்கோர் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அவர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் சௌஃபிக் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌஃபிக் ஆனார் அப்படின்னா சௌஃபிக் வந்து உண்மையிலே நல்ல பிளேயர். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீரீஸ்லையுமே கொஞ்சம் நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நல்லா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமாம் உல் ஹக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல 15 ரன் தான். அவர் நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஆவரேஜ் கம்மியாக வச்சிருந்தாரு. இந்த மேட்ச் நல்லா ஆடுவார் நினைச்சோம். பட் அகேன் நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டாக பெருசாக ஸ்கோர் பண்ணலை. இமாம் உல் ஹக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். மினிமம் பார்த்தீங்கன்னா சில மேட்ச்ல வந்து எப்படியும் இந்த வந்து வேர்ல்டு கப்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1-2 செஞ்சுரி கூட போடுவார். அந்த மாதிரி பிளேயர் தான். எந்த மேட்ச் போட போறாருன்னு தெரியல. பட் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ல இருந்து ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கம்ப்ளீட்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் மேட்ச்னா 5 ரன் தான் நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டா. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பாபர் அசாமை 95% பேர் வந்து பாபர் அசாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் முகமது ரிஸ்வானுக்கும் பார்த்தீங்கன்னா 95% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த டீம்ல டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸை விட இந்த மிடில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அடுத்து ஷகிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஏசியா கப்பெல்லாம் முதல்ல போட்டு இந்த ஷால்மான்ங்கிற பையனுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஷகீலுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்திகர் அகமடுக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் இருக்கு, ப்ளஸ் ஒரு சில ஓவர் வந்து பவுலிங் பண்ணுறது. ஏன்னா ரிஸ்திகர் அகமடு தான் அந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷனில் இருக்கிறாரு. ஸோ அதனால ரிஸ்திகர் அகமட் மேபி ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 6-6 ப்ராப்பரான பேட்டிங் லைனை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து ஃபர்கஸ், இல்லைனா சௌஃபிக்கு, இமாமு, பாபரு, ரிஸ்வானு, சகேலி, ரிஸ்திகர் அகமட். இதில் வந்து மோஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம், ரிஸ்வான் வந்து
காமனா எல்லாருமே அவங்களோட டீம்ல வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடியவங்க வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷஹீலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஒரு சில நண்பர்கள் வந்து இமமுல்காக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இமமுல்காக்கு வந்து கொஞ்சம் எப்போ திடீர்னு ஆடினா தான் பயங்கரமாக ஆடிடுவார். ஸோ அதனால இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருமே செலக்ட் பண்ணக்கூடியது. மூணாவதா இமமுல்காக்கா ஷகிலாங்கிறத நீங்களே கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து அடிஷ்னலாக சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷனில் உள்ள ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஷ்திகர் அகமடை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார்னா 25 பாயிண்ட் பிளஸ் ஒரு 10-15 ரன் ஆடுறாரு அப்படின்னு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 ஃபேண்டசி பாயிண்ட் அவரால் வாங்கி கொடுக்க முடியும் ரிஷ்திகர் அகமடையை. ஸோ அதனால அவரையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நவாஸு, சடாஃபு, அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃபு, ஹசன் அலி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அஃப்ரிடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஸ்டார்டிங்கில் பவுல் பண்ணுறாரு, ஹசன் அலியும் ஸ்டார்டிங்கில் பவுலிங் பண்ணுவார், அடுத்து மிடில் வந்து ஹாரிஸ் ரஃபு, சடாஃப் கான், நவாஸ். இதில் நவாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர்லேயும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்குது அவருக்கு. மினிமம் ஒரு 20-25 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கலாம். அது எல்லா மேட்சும் லாஸ்ட் மேட்ச் ஆடி கொடுத்தாரு, 40 ரன் ஆடி கொடுத்த மாதிரி கொடுத்தாரு, ப்ளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஹையஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு ரிஸ்வானி சகிலுக்கு ஈக்குவலாக அவரும் பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால நவாஸ்க்கு வந்து அந்த பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுங்கிறதுனால நீங்கள் அவரையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃபு இந்த ரெண்டு பேரையுமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸில் எடுத்துருவாங்க. எப்படி வந்து பாபரையும் ரிஸ்வானையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ பேட்டிங்கில், அதேமாதிரி பவுலிங்கில் வந்து அஃப்ரிடியும் ஹாரிஸ் ரஃபும் மஸ்ட் பிக்கில் வச்சுருவாங்க. ஒன்று நவாஸ் எடுப்பாங்க, இல்லைனா சடாஃப் கான் எடுப்பாங்க, இல்லைனா ஹசன் அலி எடுப்பாங்க. இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் எடுப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து நல்ல டீம் தான், பட் இருந்தாலும் ஸ்ரீலங்காவும் நல்ல டீம் அப்படிங்கிறதுனால 3+3 6 பேர் தான் ஒரு டீம்ல எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு பேட்டிங் அட்வான்டேஜோட இருக்கக்கூடிய நவாஸ் வேணுமா, இல்ல ஃபியூரா பவுலிங் பண்ணக்கூடிய சடாஃப் வேணுமா, இல்ல ஃபாஸ்ட் வந்து ஹசன் அலி வேணுமாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ரீலங்கா டீம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேவலமா தோக்கல 300+ ரன் ஸ்கோர் பண்ணாங்க, பட் பவுலிங் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருந்தது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா நிஷன்கா, குஷால் பெரேரா, குஷால் மெண்டிசி, சாம் விக்ரமா, அஸ்லன்கா, தனஞ்சயா, ஷனகா, வெள்ளாலகே. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல். தீக்ஷனா வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அவைலபிளாக இல்லை, அந்த இடத்துல வந்து மதுசங்கா ஆடினாரு அண்ட் ரஞ்சிதா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரத்தினா. ஸோ அந்த இடத்துல யார் வேணாலும் ஆடலாம். தீக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது மாதிரிலாம் இல்லை, ஒருவேளை இந்த மேட்ச் ஆடலாம் இல்லைன்னா இந்த மேட்ச் ரெஸ்ட் எடுத்துட்டு மதுசங்கா வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஷன்கா, குஷால் பெரேரா ரெண்டு பேருமே அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். வந்தா வருது போனா போகுது. அதனால் குஷால் பெரேராலாம் சும்மா வந்தா வருது. ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து குஷால் பெரேரா ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணலாம் நினைச்சாரு, ஆனால் அது முடியலை, உடனே அவுட் ஆயிட்டாரு. நிஷன்காவும் பார்த்தீங்கன்னா டக்கு, நிஷன்காவும் குஷால் பெரேராவும் நான் சொன்னேன் வந்தா வருது போனா போகுது, T20 ஆடுற மாதிரி தான். எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ அடிச்சு கொடுக்கலாம். இந்த மேட்ச் வந்து ஆளுக்கு ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுக்கலாம். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் கிளிக் ஆகிற மேட்ச் தான் ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. குஷால் மெண்டிஸ் ரீசெண்ட் டைம்ல நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏசியா கப்பா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி விளாண்ட லங்கா பிரீமியர் லீக்கா இருக்கட்டும், கொஞ்சம் நல்லாவே ஆடினாங்க. சயம் விக்ரமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்டடான பேட்ஸ்மேன், நல்ல ஒரு கேப் பார்த்து 4 அடிக்கிறதெல்லாம் சரியான டேலண்ட் ஆடிட்டு இருக்கிறாரு. அசலண்டாவும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்ம், ஏசியா கப்புக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. தனஞ்சயா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், இந்த டீம்ல வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர், பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர். ஏசியா கப்லலாம் எத்தனையோ மேட்ச் ஆடி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃப்ளாப்பான ரிசல்ட் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் லங்கா பிரீமியர் லீக்லும், பட் இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா ஒரு ஃப்ளாப்பான ரிசல்ட். ஷனகா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். வெள்ளாலகையும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு, கம்ப்ளீட்டா 10 வருஷம் பவுலிங் பண்ணிடுவாரு. அடுத்து தீக்ஷானாவா மதுசங்காவாங்கிறது இன்னும் ஸ்டில் டவுட் தான். ரஞ்சிதா பத்திரானா வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா தான் இந்த டீமோட ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ணுவார். ரஞ்சிதாவும் மதுசங்காவும் தான் ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பத்திரானாவோட அட்டாக் வந்து இருக்கும், 10 ஓவர் கம்ப்ளீட்டாக பவுலிங் பண்ணுவார் அவரும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா குஷால் மெண்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, அசலன்காக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், தனஞ்சயாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், சனக்காக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், வெள்ளலகைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அண்ட் பத்திரானாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பேரை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும்
குஷால் பெரேரா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய விக்ரமா, இவங்கள மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிஎல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான், கொஞ்சம் திடீர்னு அட் கிளிக்கார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நொறுக்கி தெளிவாங்க சொன்னால் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ கேப் நம்ம ஸ்மாலிக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 7:4 மெத்தட் வந்து ஈஸி. ஸோ பாபர் அசாம், இமாமுல்கா, அசலன்கா, குஷால் மெண்டிஸ், ரிஸ்வானி, சடாஃபான், தனஞ்சயா, வெள்ளழகே, பத்திரனா, ஹாரிஸ் ரஃப், சயின்ஸா, அஃப்ரிடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானில் வந்து அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், பாபர், ரிஸ்வான். ஸோ 1, 2, 3, 4 இந்த 4 பேரையுமே எல்லாருமே ஸ்மால் லீக் ப்ளே பண்ணக்கூடிய எல்லாருமே டீம் எடுத்துருவாங்க. அண்ட் சடாஃப் கானை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, அதாவது நவாஸ் இந்த இடத்துல ஆடலாம், முகமது நவாஸை ட்ரை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்திகர் அகமடை ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷவுஃபி கார்டுனா ஷவுஃபிக்கு, இல்லைன்னா ஃபர்கஸ் அகமான் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த 4 பேர் தான் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருப்பாங்க. நீங்க சடாஃப் கானுக்கு பதிலாக நவாஸை கூட எடுக்கலாம், ஹசன் அலியே எடுக்கலாம், அதே மாதிரி இமாமுல்காவுக்கு பதிலாக ரிஃப்திகர் அகமேட எடுக்கலாம், ஷகில எடுக்கலாம். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன், இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்க வேணா ரிஸ்க் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா நம்ம சேஃபான பிளேயர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம், அதாவது குஷால் மெண்டிஸ், அசலன்கா, எல்லலகே, தனஞ்சயா, பத்திரனா, எல்லாருமே மோஸ்டா இந்த பிளேயர்ஸோட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில நண்பர்கள் வேணா தனஞ்சயாக்கு பதிலாக லாஸ்ட் மேட்ச் வந்து அதிகமாக ரன் அடிச்சு அதிகமாக ஓவர் பண்ண தஷுன் ஷனக்காவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. மற்றபடி பெருசாக எல்லாருமே வேற யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பாபர், குஷால் மெண்டிஸ், தனஞ்சயா இவங்களெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பட் நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ரவுண்டரில் போலிங்கோட போகலாம், அஃப்ரிடி இஃப்மாமுல்காக பத்திரனாவலாம் கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரவுண்டரை வந்து கொஞ்சம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுதான் பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.